வணக்கம் குருதி நேரம். பொதுவாக வந்து நீங்க பேசுறீங்க, அந்த ஆண் பெண்கிறது வேறுபாடு அந்த இதெல்லாம் இருக்கு, ஒரே ராசியாக இருந்தாலும் கூட. ஆமா ஆமா, அதாவது ஒரே ராசியாக இருந்தாலும் ஜோதிடத்துல தான் எல்லா உயிர்களும் பொதுவானது இல்லை இல்லையா? நேர பாத்துறோம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க? சார் வணக்கம் சார், நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன். பேர் சொல்லுங்க சார். பேரு, டேட் ஆஃப் பர்த் வந்து 16/4/76. சொல்லுங்க. காலையில 9 மணி. காலை 9 மணி. என்ன கேட்கணும் சார்? மேரேஜ் ப்ராப்ளம் ஆகி பிரிஞ்சிட்டோம், திரும்ப ஏதாவது மேரேஜ் இந்த விஷயங்கள் இருக்கா? திருமணம் ஆயிருங்க. குழந்தை, குழந்தை ஏதாவது இருக்கா? குழந்தை இல்ல. குழந்தை இருக்கா? இல்ல. குழந்தை இருக்கான்னு கேக்குறாங்க. ஆமா, அதாவது இல்ல இல்ல சார். ஆமா, இப்ப வந்து ஏற்கனவே பிரிந்து போன அமைப்பு, இந்த இரண்டாவது திருமண அமைப்புக்கு நான் ஏற்கனவே நிறைய விதிகள் சொல்லியிருக்கிறேன். அதில் மிக மிக முக்கியமான விதி 7ஆம் இடத்ததிபதி வலுவிழந்து 11ஆம் இடத்ததிபதி வலுத்தா வந்து ரெண்டு திருமண அமைப்புன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதும், 2/7/8 கெட்டு போயிருக்கிறதும் 2ஆவது திருமணத்தை குறிக்கிற அமைப்பு. 2ஆவது திருமணம்ன்றது வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம்தான் அந்த அமைப்புடைய இதே இருக்கு, இப்போ இந்த வருஷத்தில் இல்லை. இப்ப தற்போது வந்து புதன் திசையில உங்களுக்கு சனி பக்தி நடக்குது, இந்த சனி பக்தியோட பிற்பகுதியில தான் உங்களுக்கு 2ஆவது திருமணம் நடக்கும். ஆகவே இந்த வருஷம் இறுதியில தான் அந்த 2ஆவது திருமணம் பற்றிய இது இருக்கும், அடையாளம் காட்டப்படுதல் இருக்கும். 2020 முடிஞ்சவனே புதன் திசை, அந்த 12ஆம் வீடு அந்த பாபத்துவம் அடைந்த புதன் திசை முடிஞ்சவனே 2020 நல்ல விதமான வாழ்க்கை துணையோட நல்லா இருப்பீங்க. 2ஆம் அதிபதி கெட்டு புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு 2 திருமண அமைப்பு ஏற்பட்டது. இந்த 2 திருமண அமைப்பு 2019 ஆரம்பத்திலிருந்து நல்லா இருக்கும், இந்த வருஷம் பிற்பகுதியில் தான் 2ஆவது திருமணத்துடைய அமைப்புகளே ஆரம்பிக்கும். ஆகவே அடுத்த வருஷத்திலிருந்து 2ஆவது வாழ்க்கைத்துணை அமையும், அந்த வாழ்க்கைத்துணை நீடித்து நல்லாவும் இருக்கும். 43 வயசுக்கு பிறகுதான் நல்லா இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு உங்கள் ஜாதகம். எப்பவுமே இளம் வயதில் ஒரு மத்தியம வயதில் 7ஆம் சனி அமைப்புகள் நடக்கும்போது அந்த தசாபக்தி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையில் குறைகள் ஏற்படும். இப்போ நீங்கள் துலாம் ராசி, இந்த துலாம் ராசியின் அமைப்பில் கடந்த 7 வருஷமாக 7ஆம் சனி நடந்தது. அப்போது வந்து குடும்பாதிபதியோட தசை நடந்ததுனால குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டது, குடும்பம் வந்து பிரிஞ்சு இன்னொரு குடும்பம் உங்களுக்கு அமையப்போகுது. இந்த வருஷம் கடைசிக்கு பிறகு வந்து வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படும், அடுத்த வருஷத்துலேருந்து 2ஆவது திருமணம் அமையும், நல்லா இருப்பீங்க, வாழ்த்துக்கள். பொதுவாக வந்து நீங்கள் சொன்னீங்க, 2 ஆண் ராசிக்கும் பெண் ஒரே ராசியாக இருந்தால் கூட ஆணுக்கும் பெண்ணுக்கு வேறுபாடு இருக்கிறது. வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க சார்? சொல்லுங்க சார். காண்டிச்சேரி சார். சொல்லுங்க சார். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் சொல்லுங்க. 1/8/91. பிறந்த நேரம்? மாலை 5:50. 5:50. ராசி நட்சத்திரம்? அவனுக்கு மேரேஜ் தள்ளி போகுது. திருமணம் தள்ளி போகுது. பொறுமை, கிட்டத்தட்ட திருமணம். ஆனா பெண்ணா? ஆனா சார். மகனா? மகன் பேர் என்ன? கச்சியப்பன். பச்சியப்பன். சேப்பன். மிக அருமையான பேரு. இந்த திருமண அமைப்புகள் தள்ளி போறதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்றேன், 2ல் சனி 8ல் செவ்வாய் அந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தாலே திருமணம் தள்ளி போகும். மகனுக்கும் வந்து தனுசு லக்னமாகி லக்னத்திலேயே ராகுகெதுக்கள், 7ஆம் இடத்தோட ராகுகெதுக்கள் சம்பந்தப்படுகிறது. 2ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறது. இந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கிறது கொஞ்சம் தள்ளி போகின்ற ஒரு அமைப்பு தான். இந்த அமைப்பின்படி இப்பதான் வந்து திருமண காலமே கூடி வருது. அதாவது மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து தான் ராகு புக்தி நடக்குது. இந்த ராகு புக்தி 2.5 வருஷங்களுக்கு நீடிக்கும். இந்த ராகு புக்தி உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த ராகு புக்தி, லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார், உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த ராகு வந்து லக்னாதிபதியைப் போலவே பலம் தருவார் அப்படிங்கிற அமைப்பில் உங்கள் மகனுக்கு திருமண அமைப்புகள் கூடி வந்து 40 நாள் தான் ஆகுது. இந்த 40 நாளில் இருந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கிற அமைப்புகள் எதுவுமே இதாக இல்லை. 28 வயசில் அதாவது இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு, ஆவணி மாதத்திற்குள்ளேயே மணமகள் யாருன்றது முடிவாகும். ஆகவே ஒன்றும் பெருசாக மைனஸாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 2வது, மீனராசி இளைஞர்கள் யாருக்குமே இந்த வருஷம் திருமண அமைப்புகளே கூடி வரல. எல்லா மீனராசிக்காரர்களும் இந்த பருவத்தில், திருமணமாகாத பருவத்தில் இருக்கிறவங்க எல்லாருடைய தாய் தகப்பனும் மீனராசி குழந்தைகளுக்கு திருமணம் பண்ண முடியலையேன்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறீங்க. இந்த வருஷம் 9ஆம் மாதத்திற்கு பிறகு மிகவும் நல்ல செய்தி உங்களுக்கு வரும். இந்த வருஷம் 9ஆம் மாதத்துக்கு பிறகு எந்த நேரத்திலையும் உங்கள் மகனுக்கு திருமணம் நடக்கும். வாழ்த்துக்கள். ஆமாம், பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திருமணத்தின் தொடர்பான கேள்விகளே வந்துகிட்டு இருக்கு, பல்வேறு விஷயங்களுக்கு வந்து. அந்த நீங்கள் சொன்ன அந்த ஆண் பென்ஷன் கேட்டேன் ராசியில். அது நீங்கள் திருமணம்னு சொன்னேன்னு சொல்கிறேன், மனிதனுக்கு தேவையானது 4 அல்லது 3 விஷயங்கள் தான். வேலை, திருமணம், வேலை. அந்த பருவத்தில் ஒரு ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அல்லது அந்த குழந்தைகளின் தகப்பனாக இருக்கட்டும். ஆமாம், பார்த்து. வணக்கம்,
வணக்கம் குருஜி நேரம், உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க. கொஞ்சம் சத்தம் சொல்லுங்க. வேலூர் மாவட்டத்தில இருந்து பேசுறேன் சார். உங்க பேரு? என் பேரு சவிதாங்க சார். என்னக்கு? பாப்பாவை கேக்கலங்க சார். பாப்பா பேர் என்னங்க? அஷ்மிகா. அஷ்மிதா? அஷ்மிகா. சரி, பிறந்த தேதி வருது வருங்க. 21/8/2001 சார். 2001. பிறந்த நேரம்? செவ்வாய் காலையில 8:16. 8:16. என்ன கேக்கணும் ஏட சார்? 10th எக்ஸாம் எழுதி இருக்கா, ரிசல்ட் எப்படி இருக்கும் கேக்கணும். காலையில 8:16. நீங்க பாப்பாக்கு என்னமா ராசி? கன்னி ராசி தானமா? சிம்ம ராசி, உத்தரம் 1/10 நட்சத்திரம். உத்தரம் 1/10. இந்த சிம்ம ராசி உத்தரம் 2/10 கன்னி ராசின்னு வருது. உங்க ஊர் பக்கங்கள்ல அந்த வாக்கிய பஞ்சாங்கங்கள்ல கணிப்பீங்க. தவறான வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சிம்ம ராசின்னு வரும். கன்னி ராசிங்கிறது தான் சரியானது. குழந்தை கொஞ்சம் நல்ல புத்திசாலியாகவே இருப்பாமா. சூரியன் வந்து, அதாவது கன்னி ராசி கன்னி லக்னமாகி இந்த புதன் வந்து திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக குழந்தை வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமான குழந்தையாக தான் இருக்கும். இப்போதைக்கு நடந்து கொண்டு இருக்கிற செவ்வாய் தசை மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவான தசை. கன்னியா லக்னம் கன்னியா ராசிக்கு செவ்வாய் தசை வந்து கொஞ்சம் மாறுபாடான பலன்களை தரும். அதில் வந்து அந்த செவ்வாய் தசை 7 வருஷம் அட்டமாதிபதி தசைன்னு சொல்லுவோம். 8/3 இடங்களில் வலுத்து இருக்கும்போது கொஞ்சம் மாறுபாடான பலன்களை தரும். 2015, 2016, 2017, 2018 இந்த 3 வருஷம் வந்து கொஞ்சம் சரியில்லாத வருஷம்தான். எவர் ஒருவருக்கு கன்னியா லக்னம் கன்னியா ராசியாகி செவ்வாய் தசை வலுத்த செவ்வாய் தசை நடக்கும்போது அந்த வயதிற்குரிய மாறுபாடான பலன்கள் நடக்குன்ற மாதிரி ஒரு 3 வருஷமாக உங்களுக்கு சென்ற 3 வருடங்களாக உங்களுக்கு நல்ல பலன்கள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் இந்த வருஷம் பிற்பகுதியில் இருந்து ஜூன் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து புதன் பக்தி நடக்கிறதுனால ஜூன் மாதத்திற்கு பிறகு குழந்தையோட படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடந்த 3 வருடங்களாக ஒரு நல்ல பலன் சொல்கிறதுக்கு இல்லை. பிற்பகுதி 3 வருஷம் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுப்பார். செவ்வாய் தசை நடக்கிறதுனாலையும் செவ்வாய் வலுத்திருக்கிறதுனாலையும் இன்ஜினியரிங் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் குழந்தை படிக்கும். ஆனால் நல்லா படிக்குமா, புதன் திக்பலத்துக்கு பக்கத்தில் லக்னத்திற்கு பக்கத்தில் இருக்கிறதுனால குழந்தை நல்லா படிப்பா. இந்த +2 இப்போ பரீட்சையில் வந்து ஏமாற்றம் இல்லாமல் நல்ல முடிவே இருக்குமா. வாழ்த்துக்கள்மா.